Hello everyone, this is Yuvraj. In this video, I am going to talk about the background. This is the 18th of Nifty Banknifty Intraday structure. So, we will global market sentiment. Like Dow Jones, the market is exact 78 and a pullback. So, the pullback is removed sharp on a pullback. Like, in the session, the pullback sustained. நமக்கு நல்ல ஒரு ராலியே நடக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்கும். ஸோ இதுக்கான சப் எந்த மாதிரி இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம லோ டைம் ஃப்ரேம்ல செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கரெக்ஷனை பொறுத்தளவு மார்க்கெட் இந்த ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணலை. ஸோ நமக்கு வேவ் ஸ்ட்ரக்சரை பொறுத்தளவு சிம்பிளான ஒரு ஏபிசி ஸ்ட்ரக்சர் முடிஞ்சிருக்கும். லைக் இந்த புல் பேக்கான வேவ் ஸ்ட்ரக்சரை பொறுத்தளவு 0, 1, 2 நமக்கு தேர்ட் தான் ப்ராக்ரஸ் இருக்கும். ஸோ தேர்டை பொறுத்தளவு எப்பவுமே லாங்கஸ்ட் வேவாக இருக்கும். இங்கேயுமே எக்ஸாக்டாக நமக்கு ஒரு லாங்கஸ்ட் வேவ் தான் இருக்கும். லைக் என்னோட எக்ஸ்பெக்டேஷனை பொறுத்தளவு மண்டே மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது கேப் அப்ல ஓப்பன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ அதுபடி மார்க்கெட் ஃபர்தராக இன்னும் கொஞ்சம் மேலே போகிறதுக்கான ப்ராபிலிட்டி இருக்கும். ஸோ அந்த மாதிரி மேலே போச்சுன்னா அதை தொடர்ந்து நமக்கு ஃபோர்த் ஒரு மைனர் கன்சல்டேஷனாக இருக்கலாம். ஸோ செகண்ட் நமக்கு ரொம்ப ஷார்ப்பாக இருக்கிறனால ஃபோர்த் ஒரு லாங்கஸ்ட் கரெக்ஷனாக இருக்கிறதுக்கான ப்ராபிலிட்டி இருக்கும். ஃபோர்த் முடியும் போது அதை தொடர்ந்து நமக்கு ஃபிஃப்த் மேலே போகலாம். ஸோ இதுக்கான லெவல்ஸ் நம்ம பார்த்துலாம். தேர்ட் வேவ்க்கான எக்ஸ்டென்ஸ் லெவலை பொறுத்தளவு நம்ம இந்த பாட்டத்துக்கும் இந்த ஃபர்ஸ்ட் வீடியோ டாப் அண்ட் செகண்ட் வீடியோ லோக் நம்ம எடுக்கும்போது ஸோ மினிமம் நம்ம எக்ஸ்டென்ஸ் லெவல் 1.600 எதிர்பார்ப்போம். ஸோ அதுபடி மார்க்கெட் 31,493 ரீச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கான். ஸோ இது ரஃபான கால்குலேஷன் தான். ஸோ இன்னும் கொஞ்சம் எக்ஸாக்டாக நம்ம எடுக்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம ஃபிபொனாச்சி யூஸ் பண்ணலாம். லைக் இந்த இடத்துல நான் ஃபிபொனாச்சி யூஸ் பண்ணி காட்டேன். ஸோ ஃபிபொனாச்சியை பொறுத்தளவு நம்ம ப்ரீவியஸ் லிங்க் தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். அதாவது நம்ம இந்த டாப்புக்கும் இந்த பாட்டத்துக்கும் எடுக்கிற மாதிரி இருக்கும். இதுதான் ஓவரால் ஸ்விங். ஸோ அதுபடி 78 எக்ஸாக்டாக அந்த ரேஞ்சாக காட்டாம். ஸோ 78 நமக்கு ஒரு மைனர் கன்சால்டேஷன் நடக்கலாம். அதாவது இந்த தேர்ட் வேவ் ஆனது 78 ரீச் பண்ணும்போது ஒரு மைனர் கன்சால்டேஷன் ஆர் ஒரு கரெக்ஷன் வரலாம். ஸோ இந்த கரெக்ஷனை பொறுத்தளவு 23-38% கரெக்ஷன் வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்கா. ஸோ அந்த கரெக்ஷனை பொறுத்தளவு மினிமம் கரெக்ஷன் தான். ஸோ என்னோட எக்ஸ்பெக்டேஷன் மார்க்கெட் ஷார்ப்பாக இருக்கிறதுனால அந்த 38 தாண்டி கீழே வரக்கான ப்ராபிலிட்டி இல்லை. ஸோ அந்த மாதிரி நமக்கு ஃபோர்த் கரெக்ஷன் முடியும் போது நமக்கு ஃபிஃப்த் மேலே போகலாம். ஸோ இந்த ஃபிஃப்த்தை பொறுத்தளவு ப்ரீவியஸ் டாப்பை ரீச் பண்ணுறதுக்கான ப்ராபிலிட்டி இருக்கும். ஓகே, சிங்கப்பூர் நிஃப்டி என்ன மாதிரி இருக்கான் சொல்லிட்டு பார்த்துடலாம். லைக் சிங்கப்பூர் நிஃப்டியை பொறுத்தளவு நம்ம மார்க்கெட் க்ளோசிங்லேருந்து 175 ப்ளஸில் தான் இருக்கும். ஸோ நாளைய மார்க்கெட்டை பொறுத்தளவு ஒரு பெரிய கேப் அப் கொடுக்குறதுக்கான ப்ராபிலிட்டி இருக்கும். ஸோ இதுக்கான ஹையர் டைம் ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர் எந்த மாதிரி இருக்கான் சொல்லிட்டு பார்த்துடலாம். லைக் இந்த சேனலை பொறுத்தளவு நமக்கு ப்ரீவியஸில் பார்த்தா தான் இது ஒரு மைனர் சேனல் தான். மார்க்கெட் லாஸ்ட் டைம் இங்கேருந்து ஒரு கரெக்ஷன் கொடுத்தான். லைக் இப்போ நடந்த புல் பேக்கும் எக்ஸாக்டாக அந்த சேனலோட டாப் தான் க்ளோசிங் வச்சிருக்கான். லைக் நாளைய மார்க்கெட்டை பொறுத்தளவு இந்த ஜோனில் ஒரு ரிஜெக்ஷன் நடந்ததுன்னா நம்ம ஃபர்தராக கரெக்ஷன் எதிர்பார்க்கலாம். இல்லை மார்க்கெட் இங்கேயும் ஒரு கேப் அப் கொடுத்து ஓப்பன் ஆகிறான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீவியஸ் ஹையை கட் பண்ணும்போது நமக்கு அந்த ராலி கன்வீனியன்ஸ் நடக்கிறதுக்கான ப்ராபிலிட்டி இருக்கும். ஸோ அந்த ராலியை பொறுத்தளவு ஒரு சார்பான ராலியாக இருக்கலாம். ஸோ அதுக்கான ரீட்டர்ஸ் லெவல் நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு புல்லிஷ் ட்ரெண்டுக்கு பார்த்துடலாம். ஸோ இந்த டாப்புக்கும் இந்த பாட்டத்துக்கும் நம்ம ரீட்டர்ஸ் லெவல் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ரீட்டர்ஸ் லெவலை பொறுத்தளவு நம்ம மைனர் லெவல் தான். ஸோ அதுபடி மார்க்கெட் 78 16,469 ரீச் பண்ணலாம். ஸோ மார்க்கெட் அந்த மாதிரி இந்த ஜோனை ரீச் பண்ணும்போது நமக்கு ஒரு 3 வேவ் கொண்ட ஒரு மைனர் கரெக்ஷன் வரலாம். இந்த கரெக்ஷனை தொடர்ந்து நமக்கு புல் பேக் நடக்கும். லைக் இந்த இடத்துல வேவ் கொண்ட பொறுத்தளவு கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக தான் இருக்கும். ஸோ அதுக்கான வேவ் ஸ்ட்ரக்சர் நம்ம பார்த்துலாம். லைக் இம்பல்ஸ்க்கான ரூல்ஸை பொறுத்தளவு மார்க்கெட் எப்பவுமே ப்ரீவியஸ் இம்பல்ஸோட டாப்பை ரீச் பண்ணக்கூடாது. பட் இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது ஒரு கரெக்ஷன் அதை தொடர்ந்து ஒரு ஹை அகைன் மார்க்கெட் இந்த டாப்புக்குள்ளே வந்துட்டான். ஸோ மார்க்கெட் அகைன் புல் பேக் ஃபர்தராக ஒரு கரெக்ஷன் இந்த கரெக்ஷனை பொறுத்தளவு மார்க்கெட் இந்த டாப்புக்குள்ளே வந்துட்டான். ஸோ அடுத்து நமக்கு இப்பவும் ஒரு புல் பேக் நடக்கிறான். லைக் இந்த புல் பேக்கை பொறுத்தளவு என்னோட எக்ஸ்பெக்டேஷன் சொல்லி பார்த்தீங்கன்னா பெரிய ரேலி கொடுக்குறதுக்கான ப்ராபிலிட்டி இல்லை. அதிகபட்சம் இந்த 78 ரீச் பண்ணிட்டு இந்த ஸ்ட்ரக்சர் படி நமக்கு கரெக்ஷன் கொடுக்குறதா இண்டிகேட் பண்ணுறோம். ஸோ இது டீட்டெயிலாக நம்ம நிஃப்டியில் பார்க்கலாம். ஓவரால் குளோபல் மார்க்கெட் சென்டிமெண்ட்டை பொறுத்தளவு மார்க்கெட் ஒரு ஷார்ப்பான புல் பேக் நடந்திருக்கான். ஸோ நாளைய மார்க்கெட்டை பொறுத்தளவு நமக்கு கேப் அப் கொடுக்கலாம். ஸோ அந்த கேப் அப் தொடர்ந்து நமக்கு ஒரு மைனர் கன்சல்டேஷன் கொடுத்துட்டு ஃபர்தராக மேலே போகிறதுக்கான ப்ராபிலிட்டி இருக்கும். ஓகே, நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி மாதிரி இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். லைக் நிஃப்டியை பொறுத்தவரை நாளைக்கு மார்க்கெட் பெரிய கேப் அப் கொடுக்கலாம். அதாவது சிங்கப்பூர் நிஃப்டி படி மினிமம் ஒரு 175 ப்ளஸில் ஓப்பன் ஆகிருக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஓப்பன் ஆச்சுன்னா ரீட்ரேஷன் லெவல் படி 78 16,185 ரீச் பண்ணுறதுக்கான ப்ராபிலிட்டி இருக்கும். ஸோ நாளைக்கு மார்க்கெட் ஃபர்ஸ்ட் கேண்டில் இந்த 185 கீழே க்ளோசிங் வச்சதுன்னா நமக்கு ஒரு மைனர் கன்சல்டேஷன் நடக்கலாம். அப்படி இல்லை இங்கே ஒரு சாலிடான ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆகிறானா ஒரு கரெக்ஷன் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். லைக் இந்த கரெக்ஷனை பொறுத்தளவு மார்க்கெட் இந்த டாப்பை ரீச் பண்ணக்கூடாது. ஸோ இந்த டாப்பை ரீச் பண்ணாமல் மார்க்கெட் ஃபர்தர் இந்த ப்ரீவியஸ் ஹையை கட் பண்ணும்போது நமக்கு அந்த ட்ரெண்டு கன்டினியூஸாக நடக்கும். ஸோ இதுதான் பேசிக் ஸ்ட்ரக்சர். இன்கேஸ் மார்க்கெட் இந்த 16,185 மேலேயும் ஓப்பன் ஆகிறான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒரு ஹார்மோனிக் லெவல் இருக்கும். அதாவது இந்த டாப்புக்கும் இந்த பாட்டத்துக்கும் நம்ம ரீட்ரேஷன் லெவல் எடுக்கும்போது இந்த 16,227 நமக்கு ஹார்மோனிக் சப்ளை ஜோனாக இருக்கும். லைக் இதுபடி பார்க்கணும்னா இங்கேயும் நமக்கு ரிஜெக்ஷன் கேண்டில் ஃபார்ம் ஆகணும். அதாவது மார்க்கெட் 16,227 ரீச் பண்ணும்போது
நமக்கு ரிஜெக்ஷன் கண்டல் ஃபார்ம் ஆச்சுன்னா நமக்கு கரெக்ஷன் வரலாம். லைக் அந்த கரெக்ஷனை பொறுத்தளவு ப்ரீவியஸ்ல சொன்ன மாதிரி தான் ஒரு மைனர் கரெக்ஷனாக தான் இருக்குமே தவிர பெரிய அளவுக்கு கரெக்ஷன் வரதுக்கான ப்ராபபிலிட்டி இல்லை. லைக் இந்த இடத்துல கரெக்ஷனுக்கான ஸ்ட்ரக்சரை பொறுத்தவரை என்ன மாதிரி சொல்லி பார்த்தீங்கன்னா, நாளைக்கு மார்க்கெட் கேப் அப் கொடுத்துட்டு ஒரு ஷார்ப்பான கரெக்ஷன் வரும், அதாவது சலீலான ரெட் கண்டல் ஃபார்ம் வரும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த டாப்புக்குள்ள வரணும். ஸோ இந்த டாப்பை ரீச் பண்ணும்போது நமக்கு ஒரு கன்சல்டேஷன் ஸ்ட்ரக்சர் எடுக்கலாம். மார்க்கெட் இந்த பாட்டத்தை கட் பண்ணிச்சுன்னா நமக்கு கரெக்ஷன் வரதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்கும். அது வரைக்கும் நமக்கு புல்லிஷ் மார்க்கெட்டா இருக்குன்றதா இந்த குளோபல் மார்க்கெட் நமக்கு சொல்றான். ஓகே, பேங்க் நிஃப்டி இந்த மாதிரி இருக்கான்னு சொல்லிட்டு பாத்திரலாம். லைக் பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரை நிஃப்டி அளவுக்கு புல் பேக் கொடுக்கல. ஸோ இதுக்கான ரீட்ரேஸ் லெவல் நம்ம பாத்திரலாம். இப்ப நம்ம ஓவரால் ரீட்ரேஸ் லெவல் தான் எடுக்க போறோம். இந்த டாப்புக்கும் இந்த பாட்டத்துக்கும் எடுக்கிற மாதிரி இருக்கும். மார்க்கெட் 23 க்ளோசிங் வச்சிருக்கான். ஸோ 23 கட் பண்ணும்போது நாளைக்கு 38 ஓப்பன் ஆகலாம், அதாவது 34-876 ஓப்பன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கான். ஸோ மார்க்கெட் ஒரு சாலிடான பிரேக் அவுட் கொடுத்து இதுக்கு மேலே க்ளோசிங் வச்சுதான் ஃபர்தராக மேலே போகலாம். மினிமம் 50-61 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கான். ஸோ இங்கேயும் நாளைக்கு ஓப்பன் ஆகும்போதே ரிஜெக்ஷன் கேண்டில் ஃபார்ம் ஆகி இந்த 38 க்ளோசிங் வச்சுதான் நமக்கு ஒரு மைனர் கன்சல்டேஷன் கொடுக்கலாம். இந்த கன்சல்டேஷனை தொடர்ந்து நமக்கு மார்க்கெட் மேலே போகிறதுக்கான ப்ராபிலிட்டி இருக்கான். ஸோ இங்கே நமக்கு எங்கே ட்ரெண்ட் ரிவர்சல் கொடுக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் இந்த லோவை கட் பண்ணணும், அதாவது 34,500 கீழே க்ளோசிங் வச்சா மட்டுமே ஃபர்தராக கீழே வரக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். லைக் சிம்பிளாக புல்லிஷ் மார்க்கெட்டுக்கான ஒரு ஸ்ட்ரக்சர் ட்ரா பண்ணி காட்டுறேன். ஸோ நாளைய மார்க்கெட்டை பொறுத்தளவு 38 மேலே ஓப்பன் ஆனால் மட்டும் 50-61 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். என்னோட எக்ஸ்பெக்டேஷன் மினிமம் 50 ரீச் பண்ணலாம். ஸோ 50 ஒரு சின்ன கன்சல்டேஷன் கொடுக்கலாம். ஸோ இந்த கன்சல்டேஷன் தொடர்ந்து மார்க்கெட் மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும், அதாவது 61-35,130 ரீச் பண்ணலாம். லைக் இந்த கன்சல்டேஷனுக்கான ரீட்ரேஷன் லெவலை பொறுத்தளவு நம்ம இந்த பாட்டத்துக்கும் இந்த டாப்புக்கும் எடுக்கிற மாதிரி இருக்கும், அதாவது 34,500 வரக்கூடிய இந்த ஹைக்கும் எடுக்கிற மாதிரி இருக்கும். 23-38 தான், அதை தாண்டி கீழே வரக்கான பாசிபிலிட்டிஸ் இல்லை. மார்க்கெட் அந்த மாதிரி 23-38 இந்த ஜோனில் ரிவர்சல் கண்டிய ஸ்ட்ரக்சர் கொடுக்கும்போது ஃபர்தராக நமக்கு 50 மேலே போகலாம். ஸோ இதுதான் பேங்க் நிஃப்டிக்கான ஸ்ட்ரக்சராக இருக்கும். ஓகே, இந்த வீடியோ டவுட் தான் கமெண்ட் செய்யல கமெண்ட் பண்ணுங்கள். வரக்கூடிய வீடியோக்கு வந்து பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.